கடந்த பிப்ரவரி மாதம் திருச்சியில் கூடி முடிவு செய்து அதன் பிறகு கடந்த மார்ச் 21 அன்று தேனி மாவட்டம் குச்சனூரில் நாங்கள் எல்லாம் கூடி தெய்வத்தமிழ் பேரவை என்ற ஆன்மீக அமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் தமிழர் ஆன்மீகம் சிவநெறி திருமால் நெறி நாட்டுப்புற தெய்வங்கள் குல தெய்வங்கள் என்று பன்மைத்தன்மை உள்ள தமிழர் ஆன்மீகத்தில் அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து தமிழர் ஆன்மீகத்தை தமிழ் மரபுப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையில் உருவாக்கப்பட்டது தெய்வத்தமிழ் பேரவை. இந்த பேரவையினுடைய கூட்டம் இன்றைக்கு செயற்குழு கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு சென்னையில் இங்கே நடந்தது. ஐயா பதினன் சித்தர் மட பீடாதிபதியாக விளங்கக்கூடிய ஐயா மூங்கிலடியார் அவர்கள் தலைமையிலே இவர்கள் தான் இந்த கூட்டம் நடந்தது. தெய்வத்தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளராக என்னை பே மணியரசன் என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த உடனடி சிக்கல்கள் என்ற செய்தியில் தமிழ்நாட்டு கோயில்களுக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் இந்த கோயில்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜக்கி வாசுதேவ் என்பவர் ஈஷா மையத்தினுடைய தலைவராக உள்ளவர் களம் இறங்கியிருக்கிறார். பலர் அவரை களம் இறக்கி விட்டிருக்கிறார்கள். அவர் தமிழ்நாடு அரசின் இந்து அறநிலையத்துறையை கலைத்துவிட்டு கோயில்களை பக்தர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முன்மொழிவு செய்தார். அவருடைய முன்மொழிவை காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி அவர்கள் வழிமொழிந்து ஆமாம் ஆமாம் இவற்றையெல்லாம் கலைத்து விட வேண்டும், இந்து அறநிலையத்துறையை கலைத்து விட வேண்டும் என்று அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இது மட்டுமின்றி கோயில்களுக்குள் சென்று ஈஷா மையத்தைச் சேர்ந்தவர்களை ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி இந்து அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்து அறநிலையத்துறை காலதாமதமாக விழித்து கொண்டு அப்படியெல்லாம் அனுமதிக்கக்கூடாது, அவர்கள் மீது காவல்துறையில் புகார் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி போக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது தமிழர் ஆன்மீகத்திற்கு இந்து மதம் சார்ந்த சிவநெறி வைணவ நெறி மற்ற பல்வேறு ஆசிவகம் மற்ற பல்வேறு நெறிகள் அதை ஒட்டி வளர்ச்சியடைந்த கருவூரார் வழி வைகுண்டர் வழி வள்ளலார் வழி என்று ஆன்மீக சீர்திருத்தமும் எழுச்சியும் பன்முகத்தோடு காலத்துக்கு காலம் தமிழர் ஆன்மீகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சமத்துவம் நோக்கம் கொண்டது. இதற்கு ஆபத்து வந்து இவற்றையெல்லாம் தனிநபர்களிடம் வர்ணாசிரமவாதிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தான் இவர் ஜக்கி வாசுதேவை களமிறக்கி விட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிகிறது. அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்த அர்ணாப் கோஸ்வாமி அவர்கள் நடத்தும் ரிப்பப்ளிக் தொலைக்காட்சியில் ஒரு அரை மணி நேரம் பேசினார் ஜக்கி வாசுதேவ். அதிலே அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு 5 கொள்கை திட்டம் வைக்கிறார். ஆன்மீகத்தில் மட்டுமில்லை, அவர் காவேரிக்காக தண்ணீரை கர்நாடகத்தில் கேட்க வேண்டாம், மரம் நடுங்கள் மழை வரும் என்று மடை மாற்றி காவேரி கூக்குரல் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி தொடங்கி வைத்து தமிழர்களுக்கு எதிரான தமிழ்நாட்டு உரிமைக்கு எதிரான அந்த திட்டத்தை தமிழர்களையெல்லாம் ஆதரிக்க வைத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு ஆளுநரையெல்லாம் அவரை ஆதரிக்க வைத்து காவேரி கூக்குரல் என்று ஒரு நடத்தினார். அது 12 மாதமும் காவேரியில் தண்ணீர் ஓடும், இந்த மரங்களை நட்டால் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சண்டை போட வேண்டியதில்லை என்று கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை மடை மாற்றி அதை கேட்க வேண்டியதில்லை, மரம் நடு என்று மடை மாற்றக்கூடிய தந்திரத்தில் சூழ்ச்சியில் அவர் இறங்கினார். நம்ம மக்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. 1970களில் கங்கையை கொண்டு வருகிறோம், காவேரியை மற
கர்நாடகத்திடம் காவேரி தண்ணீர் கேட்காதே என்று ஒரு சூழ்ச்சி தமிழ்நாட்டில் நிலவியது. அதே போல இவர் மரத்தை நடு மழை வரும் கர்நாடகத்திடம் தண்ணீர் கேட்காதே என்று ஒரு சூழ்ச்சியை செய்தார். இப்பொழுது நம்முடைய கோயில்களை கைப்பற்றக்கூடிய நிலையிலே இவர் இறங்கியிருக்கிறார். இவை இது வன்மையாக கண்டிக்கிறோம். தெய்வத்தமிழ் பேரவை ஜக்கி வாசுதேவின் தமிழர் சமயத்துக்கு எதிரான இந்த திட்டங்களை போக்குகளை வன்மையாக கண்டிக்கிறோம். ஜக்கி வாசுதேவ் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர். அவர் இங்கே அத்துமீறி தமிழர் சமய மரபிலே நுழைந்து எதுவும் செய்யக்கூடாது. அவருடைய இந்த ஆதியோகி இருக்கட்டும், தியானலிங்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் சிவநெறிக்கு பொருந்தாத சிவநெறி ஆகமங்களுக்கு முரண்பாடான வகையில் தான் இவற்றையெல்லாம் அவர் நிறுவியிருக்கிறார். எனவே சிவநெறிக்கு முற்றிலும் புறம்பானவர் அவர், அந்த ஆகமங்களையும் பின்பற்றாத நபர். எனவே அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்து என்ன முடிவு செய்திருக்கிறோம் என்றால், அந்த ஈஷா மையத்தின் மீது பல வழக்குகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலேயே பல வழக்குகள், பல அரசு வழக்குகள் போட்டு நிறுத்தி வைத்து விட்டது. காவேரி கூக்குரலுக்காக வசூலித்ததில் ஊழல் செய்து விட்டார் என்று சொல்லி கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே அவர் மீது வழக்கு நடக்கிறது. அந்த வழக்கு என்னெல்லாம், தாங்கள் இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 43414/2019 GMPIL என்ற நம்பரெல்லாம் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு நகல் கொடுப்போம். என்ன வழக்கு என்ற ஒரு நகல் கொடுப்போம், நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்துவிடுகிறார்கள். அதுபோல் அவர் மீது அந்த கர்நாடகத்திலையும் வழக்கு இருக்கிறது. தமிழக அரசும் சரி, பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அப்படி நிறுத்தி வைத்து விட்டது. சுற்றுச்சூழல் ஒரு 109 ஏக்கரை ஆக்கிரமித்திருக்கிறது, ஈஷா மையம் ஆக்கிரமித்திருக்கிறது என்று தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து அதை மேற்கொண்டு தொடராமல் பல்வேறு செல்வாக்குகள் உட்பட்டு நிறுத்தி வைத்திருக்கிறது. இப்படி இந்த மாதிரி செய்திகளில் அவர் மீது குற்ற வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும். ஒன்று, ஈஷா மையத்தை அரசுடமையாக்கி அதை இந்து அறநிலைத்துறையின் கீழ், அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம். இந்து அறநிலைத்துறையின் கீழ் உள்ள கோயில்களில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு தனி குழு அமைத்து பரிசீலி தக்காரை கொண்டு தக்க சான்றோர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து எங்கெங்கே என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, கோயில்கள் எங்கே ஒரு கால பூஜை நடக்கவில்லை, ஒரு கால பூஜைக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே, இந்து அறநிலைத்துறை ஒதுக்கியிருக்கிறது, அது நடக்கவில்லை, எங்கெங்கே சரியில்லாமல் இருக்கிறது என்பதை கண்டறிய தமிழ்நாடு அரசு ஒரு தக்க சான்றோரை கொண்ட ஒரு குழுவை போட்டு பரிசீலித்து பரிந்துரையை பெற்று இந்த குறைகளை நீக்க வேண்டும். இந்து அறநிலைத்துறையின் கீழே உள்ள கோயில்களில் நிர்வாகத்தில் உள்ள குறைகளை அல்லது அந்த வைதிக சடங்குகள் செய்வதிலே உள்ள குறைகளை என்னென்ன இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும். அதற்கு ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். அடுத்த தீர்மானம், தமிழ்நாட்டு கோயில்களில் குறிப்பாக இந்து அறநிலைத்துறையின் கீழ் உள்ள கோயில்களில் தமிழில் மட்டும்தான் அர்ச்சனை நடைபெற வேண்டும். கருவறை அர்ச்சனை நடைபெற வேண்டும். கருவறையாக இருந்தாலும் சரி, குடமுழுக்காக இருந்தாலும் சரி, குடமுழுக்கு காலத்தில் நடத்தக்கூடிய வேள்வி சடங்குகளாக இருந்தாலும் சரி, தமிழில் தான் நடத்த வேண்டும். நீதிமன்றத்துக்கு நாங்கள் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்காக போய் வழக்கு போட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாடு அரசும் ஒரு பதில் மனு அஃபிடவிட் தாக்கல் செய்தது, நாங்கள் தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுலையும் செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதை ஏற்று அப்படியே செய்யுங்கள் என்று சொன்னார்கள். குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஆணையிட்டிருக்கிறது தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று. நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்றால், சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யுங்கள் என்று கேட்டால்தான் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யணும். இல்லையேல் பணம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க என்று சொன்னால் தமிழில்தான் செய்ய வேண்டும். தமிழ் அர்ச்சனைக்கு மந்திரங்கள் புத்தகங்களாக போட்டு தமிழ்நாடு அரசு போட்டிருக்கு. தமிழ் மந்திரங்கள் போட்டிருக்கு. சிவநெறிக்கு, திருமால் நெறிக்கு, முருகன் கோயிலுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக தமிழ் மந்திரங்களை அச்சிட்டு கொடுத்துருக்கு. பயிற்சி கொடுத்துருக்கு. பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்துருக்கு, பட்டயம் கொடுத்துருக்கிறது. 200+ பேர் கொடுத்துருக்கு. அதில் ஒரு தம்பி வந்திருக்காருங்க. அவர்களுக்கு பணி கொடுக்கலை, அவர்களுக்கு வேலை கொடுக்கலை. அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். 2015 உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அர்ச்சகர் வேலைக்கு சாதி நிபந்தனை கிடையாது.
அடுத்தது அர்ச்சனைக்கு மொழி நிபந்தனை கிடையாது 2015 உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்கிறது எனவே எந்த தடையும் இல்லை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஆணையிட்டு இருக்கிற தமிழ் அர்ச்சனைக்கு தமிழில் அர்ச்சனை செய்யல்வா செய்ய வேண்டும் யாராவது விரும்பி கேட்டால் சமஸ்கிருதம் என்று சொல்லி கேட்டால் மட்டுமே சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஏப்ரல் மன்னிக்கணும் மே 8ஆம் நாள் சனிக்கிழமை மே 8ஆம் நாள் காலை 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தஞ்சாவூரில் பெருந்திரில் உண்ணா போராட்டம் இருப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் 8/5/2021 காலை 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தஞ்சையிலே உண்ணா போராட்டம் நடத்துவது ஆன்மீகர்கள் தமிழர்கள் தமிழ் உணர்வாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் அனைவரும் கலந்து கொள்ளலாம் கட்சி சார்பற்ற முறையில் எந்த பிரிவு சார்பற்ற முறையில் ஒட்டுமொத்த தமிழர் ஆன்மீக பாதுகாப்புக்காக இந்த உண்ணா போராட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத்தான் தமிழ்நாடு அரசுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது அவங்க தான் சொல்கிறாங்க 109 ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கு தான் அதை கேட்டுக்கணும் அந்த சவாலை வந்து அவர் முதலமைச்சருக்கு விடுறாரு என்று நான் சொல்கிறேன் பொறுப்பு பண்ணுங்கன்னு நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு அவர் தேர்தல் வேறு பிரச்சனையாக இருக்குது 2ஆம் தேதிக்கு பிறகு யார் வர்றாங்களோ தமிழ்நாடு அரசுக்கு அவர் சவால் விடுறாரு நீங்கள் தான் நோட்டீஸ் கொடுத்தீங்க தமிழ்நாடு அரசு தான் கொடுத்துருங்க அவர் நோட்டீஸு எங்களை நோக்கி எங்களை நோக்கி விட்டாலும் நாங்கள் அரசை தான் நோக்கி கேட்போம் நீங்கள் தான் செய்யணும் அரசை நோக்கி நாங்கள் போராடுவோம் இதை செய்யுங்கன்னு போராடுவோம் அரசு தானே செய்யணும் ஆமாம் ஆர்எஸ்எஸின் குரலாக ஆளாகத்தான் வேலை செய்கிறார் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இது இருக்கிறது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இந்து அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தான் ஜக்கி வாசுதேவ் செய்கிறார் அதாவது அரசுடைமையாக்கிறதுனா அதுக்கு ஒரு வாரியம் தனியாக அமைக்கலாம் ஈஷா மையத்துக்கென்று இப்போ HRNC கீழே கொண்டு வரணும்னு இல்லை தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அறங்காவலர் குழு தனியாக அதுக்கு ஒரு வாரியம் அமைத்து அதன் கீழே ஈஷா மையத்தை செயல்படுத்தலாம் இப்போ அந்த ஈஷா மையத்தில் பக்தர்கள் இருக்காங்க நம்பிக்கையோடு போகிறாங்க அவங்கெல்லாம் நமக்கு எதிரிகள் அல்ல அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எதிராக சொல்லலை அது நடக்கட்டும் ஆனால் தமிழர் ஆன்மீகத்துக்கு புறம்பாக நடக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க அதற்கு உள்ள சான்றோர்களை வைத்து தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒரு வாரியத்தை வைத்து அந்த நிர்வாகத்தை அந்த வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்குறோம் அது நிறைய எடுத்துருக்காங்க அது மாதிரி இன்னும் எடுக்க வேண்டியது என்ன இருந்தாலும் எடுங்க சட்டத்துக்கு உட்பட்டு இன்றைக்கி என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு மடாதிபதிகள் நிலத்தை எதை எடுக்கணுமோ எடுங்க அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை இல்லை அப்படி நாங்கள் சொல்லலை மடங்கள் தனியே செயல்பட வேண்டும் மடங்களை தமிழ்நாடு அரசு கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை குழப்பமே இதில் வேண்டாம் தமிழ்நாட்டு சைவ வைணவ ஆதீனங்களோ மடங்களோ இருப்பதை கைப்பற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை அதற்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது அந்த சட்டத்திட்டப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க சட்டத்திட்டங்கள் நான் ஒன்றே ஒன்று உதாரணம் சொல்கிறேன் இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து பரம்பரை அறங்காவலர் மராட்டிய பான்ஸ்லே இருக்கார் ஆனால் தமிழ்நாடு அரசு அங்கே ஒரு என்ன சொல்கிறார் ஒரு கண்காணிப்பு அதிகாரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இல்லை அவருக்கு மேலே உள்ளவர் ஒரு ஏசி இருக்கார் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கார் அவருக்கு கீழே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார் தமிழ்நாடு அரசுடைய ஒரு தணிக்கை இருக்குது கண்காணிப்பு இருக்குது ஆனால் செக்கில் கையெழுத்து போடுறது பரம்பரை அறங்காவலர் தான் இருக்குது ஆனாலும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விதவிதமாக இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் முட்டையாக பேச வேண்டியதில்லை அது ஜக்கி வாசுதேவ் ஒன்றும் புதுசாக சொல்லலைங்க நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் எங்கள் ஆன்மீகெல்லாம் சொல்கிறது தான் அங்கங்கே சில குறைகள் இருக்குது நாங்கள்லாம் மனு கொடுக்கறது தான் அரசுக்கு இவங்கெல்லாம் மனு கொடுத்தது தான் ஜக்கி வாசுதேவ் அந்த குறையை புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லலை நம்ம நிர்வாகத்தில் சில குறைகள் இருக்குது அதை போக்கணுங்கிற நாங்கள் அவர் கொல்லு கொன்னுடுங்கிறார் அவர் நோய் பிடிச்சிருந்தால் மருந்து கொடுத்து நோயை தீருங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆளை கொன்னுவிடுங்கிறாரு ஜக்கி அதுதான் அவருக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் மக்கள்கிட்ட பிரதிபலிக்கலை ஜக்கி வாசுதேவ் அன்பர்களே இதை ஆதரிக்கலை அவர் சொல்கிறாரு இவ்வளோ கோடி எங்களுக்கு ஆதரவுன்னு தெரியாமல் கூட ஆதரிச்சிருக்கலாம் அவருடைய சூழ்ச்சி தெரியாமல் அவர் ஆர்எஸ்எஸுக்காக செயல்படுறாரு உத்தரப்பிரதேச முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் தமிழ்நாட்டினுடைய யோகி ஆதித்யநாத்தாக ஜக்கி வாசுதேவ் வர ஆசைப்படுகிறார் இந்த சூழ்ச்சியெல்லாம் தெரியாமல் சில மக்கள் செய்கிறாங்க இந்த உண்மையெல்லாம் தெரியும் போது அவங்கெல்லாம் வாசுதேவை ஆதரிக்க மாட்டாங்க இல்லை பக்தர்கள் நம்ம பக்தர்கள் யாரும் கோயிலை நாங்கள் கைப்பற்றணும் நிர்வாகத்தை என்ற கூட கேட்கவே இல்லை
எந்த பக்தர் கேட்டார் கோயிலுக்கு போறவர் அவர் சாமி கும்பிடுறாரு கடவுள்கிட்ட வரம் கேட்கிறாரு அவருடைய கோரிக்கை நிறைவேறணும்னு போறாரு அதுல ஒழுங்கீனங்கள் இருந்தா ஒழுங்கா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அது மேலிடத்துல அரசு கிட்ட முறையிடணும் நிர்வாகத்தை முறையிடணும் அவ்வளவுதான் அந்த கோயில் நிர்வாகத்தை என்ன கூடுன்னு எந்த பக்தரும் போறதே கிடையாது அது நம்ம இயல்பே கிடையாது நம்ம பக்தர் அதெல்லாம் கிடையாது இவரா உருவாக்க பாக்குறாரு இவர் நீ அதை தலைமையா சொல்றாங்களே நம்ம மாநிலத்தில் தலைமையா சொல்றாங்களே அவங்க வந்து ஸ்மார்த்தர்கள் ஸ்மிருதிகளை வழங்கிட்டு போகிறவங்க கோயில் கட்டி கும்பிடுற வழக்கம் அவங்களுக்கு கிடையாது சங்கராச்சாரி கிடையாது ஆகமங்கள் நமக்குரியவை அவர்கள் உரியவை இல்லை கரூரில் ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா இருந்தாங்க ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தாங்க கரூர் கோயிலில் வந்து தமிழ் வழியில் குடமுழுக்கு பண்ணிட்டாங்க தீட்டு பிடிச்சி போச்சு மணிமுத்தீஸ்வரர் கோயில் தீட்டு பிடிச்சி போச்சு தீட்டு போச்சு ஒரே ஆர்ப்பாட்டம் தமிழில் அர்ச்சனை பண்ணுது தேவாரம் திருமந்தனம் சொன்னது கோயிலுக்கு தீட்டு பிடிச்சி போச்சான் பிரச்சனையாச்சு அந்த அம்மா முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு கமிட்டி போட்டாங்க தமிழில் பண்ணுறதா வேண்டாமான்னு யாரை தலைவராக போட்டாங்க ஜெயேந்திர சரஸ்வதியை நாங்கள் கேட்டோம் ஜெயேந்திர சரஸ்வதிக்கும் தமிழர் ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம் சிவநெறிக்கும் திருமால் நெறிக்கும் ஜெயேந்திர சரஸ்வதிக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் நாட்டில் நடக்குதுங்க இது இதையெல்லாம் தான் மாற்றணும் இப்போ விழிப்புணர்வு கொஞ்சமாக வரட்டும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் சக்தியை நம்பி செய்கிறோம் மக்கள் சக்தி வெல்லும் இது அவங்க எல்லாம் ஒன்று தான் ஒரு குலை காய்கள் எல்லாம் ஒரே கருத்து உடையவங்க தமிழர்களை ஆதிக்கம் செய்யணும்னு கருத்து உடையவங்க ஆன்மீகத்தை பயன்படுத்தி தமிழர்களை மீண்டும் அடிமைப்படுத்தணும் மீண்டும் நம்மளே மேலே இருக்கணும் அப்படிங்கிற கருத்து உடையவங்க அதாவது கிறித்துவ மதத்துக்கு ஒரே ஒரு கடவுள் ஒரே ஒரு புனித நூல் அதற்கு தலைமை வீடம் ரோமாபுரியில் இருக்குது வேறு இடத்துல இருக்குது முஸ்லீம் இஸ்லாம் மதத்துக்கு ஒரே ஒரு கடவுள் ஒரே ஒரு புனித நூல் ஒரு மெக்கா இந்து மதத்துக்கு அப்படி கிடையாது பல கடவுள் இங்கே யாரும் எந்த மடத்தின் தலைவரும் ஒருவரை இந்து மதத்திலிருந்து நீக்க முடியாது கடவுள் உண்டு என்று சொல்லவரும் இந்து மதத்தில் இருப்பார் அதை பற்றி வேறு கருத்து பேரும் இருப்பார் யாரையும் இந்து மதத்திலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இங்கே கிடையாது நமக்குன்னு ஒரு தலைமை பீடம் கிடையாது வழிபாட்டு பீடங்கள் தலைவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பன்மைத்தன்மை உடையது அப்படிப்பட்ட கருத்து சுதந்திரம் உடையது எனவே அவங்களுக்கு ஒற்றை தலைமை ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கிறது இப்போ நீங்கள் இந்த சென்னையில் மயிலாப்பூரில் யார் ஒருத்தரை ஃபாதராக போடலான்னு ரோமாபுரியில் தீர்மானிப்பாங்க நிர்வாக கட்டமைப்பு நமக்கு இந்து மதத்துக்கு என்ன இருக்காது போல் இப்போ அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க ஒரு சர்ச்சு வந்துங்கிறது ப்ராட்டஸ்டன்ட்னா அவங்க தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த நிர்வாகம் இருக்குது அவங்களுக்கு ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது உலக நிர்வாகம் இருக்குது ஆர்சிக்கு ஒரு உலக நிர்வாகம் இருக்குது அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க இதை யார்கிட்ட ஒப்படைக்கிறது அதனால தான் கொத்தாம்பதில் பக்தர்கள்ட்ட ஒப்படைங்கிறாரு சூழ்ச்சியாக பக்தர்கள்ட்ட ஒப்படைங்க அப்படிப்பட்ட கட்டமைப்பே இல்லாத போது ரிலிஜ மத கட்டமைப்பு இஸ்லாம் போல் கிறித்துவம் போல் இந்து மதம் இல்லாத பொழுது அதில் உள்ளதை நீங்கள் சுட்டி காட்டுறது என்ன அர்த்தம் இருக்குங்கிறேன் என்ன பேசிஸ்னாக்க ஆன்மீகம் ஒரு பேஸ் தமிழ்நாட்டில் தமிழர் ஆன்மீக மரபுகளுக்கு சிவநெறி வைணவ நெறிகளுக்கு புறம்பாக நீங்கள் ஒரு சிவநெறி மாதிரி நீங்கள் புதுசாக ஒன்று கற்பிக்கிறீங்க அது தவறு ஒன்று தவறு இரண்டாவது இந்த நிலங்களை மலையை ஆக்கிரமித்து வச்சுருக்கீங்க நிலங்களை சட்டவிரோதம் ஆக்கிரமிச்சுறீங்க சுற்றுச்சூழலை கெடுக்கிறீங்க இதுக்கான புகார்கள் ஏற்கனவே இருக்குது எனவே அதை எடுத்துக்கிறோம் நிர்வாகத்தை எடுத்து நாங்கள் ஒழுங்கு பண்ணிக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு எடுக்கட்டும் நிறைய பிடிச்சிருக்காங்க நிறைய எச்ஆர்என்சியில் எச்ஆர்என்சி திருடலை நம்ம கோயில் சிலைகள் களவாடப்பட்டிருக்கு அது பல பேருக்கு காரணமாக இருக்காங்க இப்போ சொல்கிறாருல ஐயா ஜக்கி வாசுதேவ் பக்தர் அர்ச்சகர்களே காரணமாக இருந்திருக்காங்க கோயில் சிலை போனதுக்கு மற்றவனும் காரணமாக இருந்திருக்கான் அவனெல்லாம் குற்றவாளி அவனையெல்லாம் முடிச்சிருக்காங்க மீட்டிருக்காங்க அது போகாமல் பாதுகாக்கணும் அவ்வளோதான் கருவறையில் இருந்தவனே இப்போ குற்றவாளி குற்றம் பண்ணியிருக்கானே சிலை போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கானே புறக்கணிக்கு நினைக்கல ஈஷா தளம் ஆன்மீக போர்வை போர்த்தி கொண்டு ஆர்எஸ்எஸ் அரசியல் பண்ணுகிறது அதுதான் பிரச்சனை ஆன்மீக அதை நடவடிக்கை எடுங்க புறக்கணிக்க கூடாது நடவடிக்கை எடுத்து குற்ற நடவடிக்கை எடுங்க ஜக்கி வாசுதேவ் மேலே குற்ற நடவடிக்கை எடுங்கிறோம் அறநிலையத்துறை உருவானது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெள்ளக்கார ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரனே இதுக்கெல்லாம் கமிட்டி போட்டு சல்லிவன் குழு அந்த குழு இந்த குழுன்னு போட்டு கொண்டு வந்தான் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் 1975 முதன்னு இதுக்கான சட்டத்தை உருவாக்குனாங்க செயல்படுத்தலை அடுத்து சுப்பராயன் வந்து முதலமைச்சராக வந்து 27-28 செயல்படுத்தினார்
இதெல்லாம் பல தடவை மாறி இருக்கு. 1959 இன்றைய அறநிலைய சட்டம் வந்து வடிவமைக்கப்பட்டது. இந்து அறநிலைய சட்டம் வந்து 1959 இறுதி செய்யப்பட்டது. அதில் அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் வந்துகிட்டு இருக்கு. எதுவும் குறைபாடு இருந்தால் மேலும் திருத்தம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சாமியார்கள் சாமியார்களாக இருங்க, அரசியல் இதுக்கு வராதீங்கன்னு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம சாமியார்கள்லாம் இருக்காங்க, சிதம்பரம் இருக்குது, சிதம்பரம் தீட்சிதர்கள் கையில் எல்லாம் அவங்க ஏக போகம் அட்டூழியங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் ரிப்போர்ட்லாம் இருக்குது நிறையா, தீட்சிதர் அட்டூழியங்கள் அவ்வளோ நடந்துச்சு. ரிப்போர்ட்டு அறநிலையத்துறையில் நம்ம அப்போ நம்ம அறநிலையத்துறை ஆணையர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மறந்து போச்சு. அவர் வந்து அவர் ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பார். அப்புறம் வழக்கெல்லாம் போட்டு சென்னை இந்து அறநிலையத்துறையில் சேர்க்கறது, ஒரு வாரியம் போட்டு சேர்த்துக்கிறது, ஒரு கமிட்டி போட்டு நடத்துறதுன்னு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு அதை எதிர்த்து வழக்கு நடந்து சென்னை உயர்நீதிமன்றம் அறநிலையத்துறையை எடுக்கிறது செல்லும் என்று தீர்ப்பளித்தது. சிதம்பரம் கோயிலை தீட்சிதரிடமிருந்து அறநிலையத்துறை எடுத்து நடத்துறது செல்லும்னு தீர்ப்பு அளிச்சது. அதை எடுத்து இங்கேயோ இருக்கிற சுப்பிரமணிய சாமி சில ஆட்களை சேர்த்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் போய் தோற்று போச்சு. அதனால் அடுத்தாப்புல ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது மாதிரி இன்னும் எடுக்கலாம் போகலாம் வரலாம். அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. இவங்கெல்லாம் ஆன்மீக உள்ளவங்க தானே, இவங்கெல்லாம் ஆன்மீக உள்ளவங்க தானே. பெரிய அளவில் இன்றைக்கி வந்து நம்மளுடைய இயக்கம் தெய்வத்தமிழ் பேரவைகள் ஒரு பேர் இயக்கத்தை கட்டியிருக்கிறோம். அந்த இயக்கத்தின் மூலமாக வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வர்றோம். இப்படியெல்லாம் வந்து துறவு ஒரு துறவுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சைவ வழிபாட்டில் வந்து இன்றைக்கி சிவனை வந்து எப்படி வழிபாடு பண்ணுறது? லிங்க வழிபாடு. லிங்க வழிபாடு எந்த முறையில் இருக்குது? கற்று ஆங்கு எரிவொம்பி கலியை வாராமல் செற்றார் வாழ்ந்த சித்தம்பரமேயர் முற்றா வெண்டிங்கள் முதன் பாதமி பத்ரா நின்றாரே பத்ரா பாவம். கற்று ஆங்கு எரிவொம்பி. இப்போ இந்த வழிபாடு முறைகள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுது. கற்று ஆங்கு எரிவொம்பி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பொருள் புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த வழிபாட்டுக்கு சைவ வழிபாடு சிவ வழிபாடுக்கு ஒரு முறை இருக்குது. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புனை வழியடைத்து அமுதே ஊரில் நின்று என்னுள் எழுப்புறம் சோதி உள்ளவா காண வந்தர்களாய் தெருளின் தெளிவே சிவபெருமானே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே எழுந்தருள்க இருந்தருள்க நேருந்தருள்க இடையூறு தருத்தருள்க முப்பேரொழி கட்டருள்க என் திசைக்குறி கண்டருள்க திருச்சுட்டு வளைத்தருள்க சிவசக்தி துருவை கண்டருள்க மீன்குறி கண்டருள்க திருசூலக்குறி கண்டருள்க தாமரைக்குறி கண்டருள்க பசுவின் பால் மணிக்குறி கண்டருள்க யோனிக்குறி கண்டருள்க வணக்கக்குறி கண்டருள்க. நாள்தோறும் சிவலிங்க திருமேனியோ எந்த ஒரு திருக்கோயிலோ வந்து திருவிளக்கு ஏற்றி வைத்து ஏற்றி வைத்த பின்பாக அந்த மூர்த்திக்கு மேலாக இறைவன் எழுந்தொழுவதாக பாவனை செய்ய வேண்டும். அதை வந்து வடமொழியில் ஆவாகனம்னு சொல்லுவாங்க, தமிழில் எழுந்தருள்க. அப்போ வந்து வடமொழியில் வந்து ஓம் ஆவாகன சாவித சன்னிதான சன்னிரோதன அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வந்து எளிமையாக தமிழில் சொல்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்கள் ஞானிகள் யோகிகள் சொல்லியிருக்கிறாங்க, எழுந்தருள்க. ஐயா வாங்கலாம், எப்படி அவங்க விருந்திருக்கப்புறோம்? வெறுந்தே நிறைக்கும் நரகுந்தர் பிடியே வருக முழுஞான பெருக்கே வருக பிரேமொழி பொம்மான் முக்கற்றொழி விருந்தே வருக உம்மதற்கும் வித்திருந்து விளைந்த பிரமாணத்தில் விளைய வருக பெருமனை குருந்தே வருக அருள் வளர்த்த கொம்பே வருகை திரு கடை கண்கொழித்த கருணை பெருவெள்ளம் உடைவார் விளைவி பெறும் வெடிப்போர் மருந்தே வருக பசுங்குதிரை மழை கிளியே வருக மலையத்துவாழ்ந்த வருக வருக. இதை விட எந்த மந்திரம் நமக்கு வேண்டி இருக்குது? இதுக்குதான் வந்து பாண்டிய மன்னனுடைய மடியை வந்து அமர்ந்திருக்காள் மீனாட்சி, அருள் மீனாட்சி மதுரையில். அப்போ இது போன்ற மந்திரங்களை சொல்லி நாம் அந்த திருக்கூடங்களிலோ இருந்தாலும் சரி மூர்த்தங்களில் இருந்தாலும் சரி நாம் எந்த ஒரு படத்தை கூட வச்சு நிலப்படத்தை வச்சு கூட நம்ம வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கே எழுந்திரட செய்யலாம். இது தமிழுடைய வழிபாடு நெறிமுறை. இதற்கு மாறுபாடாக ஏதோ ஒரு இதை வைத்துவிட்டு அவங்க நடிகைகளையும் கண்டுபிடிக்கும் கொண்டு ஆடுகின்றார்கள் அப்படி என்று சொன்னால் இவர்களுடைய மதியை மயக்கி மூளையை மயக்கி மூளை செலவு செய்து இது நம்முடைய தமிழுடைய வழிபாட்டு நெறியில் உள்ளதா? ஆகவே தான் இந்த ஈசா யோக மையம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு உதவாத ஒரு மையம், தமிழர் வழிபாட்டுக்கு புறம்பான மையம், பண்பாட்டை சிதைக்கின்ற மையம், தமிழுடைய வாழ்விகளை சிதைக்கின்ற மையம். ஆகவே இதை வந்து நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இதை வந்து அரசு தமிழக அரசு எடுக்க வேண்டும். தமிழக எடுத்து அதனுடைய பார்வைகளை கொண்டு வர வேண்டும். அங்கே என்ன தவறுகள் நடக்கின்றன? யானைகள் விலங்குகள் செல்கின்ற பாதைகளெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஊருக்குள்ள யானையை வந்து பாருங்க, தண்ணீர் குடிக்கிறது யானை வருது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத தொலைக்காட்சி அன்பர்களுக்கோ இந்த ஒளியல் அன்பர்களுக்கோ ஒளிக்காட்சிகளுக்கோ தெரியாத ஒரு செய்தி அல்ல. உங்களுக்கும் தெரியும். நீங்களும் எங்களோடு இருந்து இதை வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்களும் எங்களோடு சேர்ந்து இதை போராடி இந்த மக்களுக்கு இந்த நியாயமான வழிபாட்டு நெறி வர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எங்களோட இது அவர்
அவர் வந்து தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, சுற்றுச்சூழலை பாதிக்கப்படும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, இந்த கோயிலை எடுக்கணுங்கிறது எடுக்கக்கூடாது, இந்த அதுக்கு அவருக்கு தகுதி இல்லைங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். ஒன்று இல்லை இல்லை, கலந்துக்கிட்டவங்களாம் கொஞ்சம் சில பேர் அறிவுறுத்திடுறேன். கொஞ்சம் இருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க. இவங்க ஐயா மூங்கிலடியார் பொன்னுச்சாமி அடியார் அவர்கள் பதினெண் சித்தர் மடம் பீடத்திலிருந்து குருவடி வாரிசுகள் நாங்கள்.